ஒரு கிராமத்துல ஷேகர்னு பேர் கொண்ட 22 வயசு ஆண் மகன் இருந்தான். ஷேகர் படிப்புல ரொம்பவே புத்திசாலியா இருந்தான். ஆனா ஷேகரோட அப்பா அம்மா ரொம்பவும் ஏழை. ஷேகர் காலேஜுக்கு போக வேண்டிய நேரம் வந்தபோது அவனுடைய அப்பா கமல் பிரசாத் தன்னோட பிள்ளை ஷேகர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இங்க பாருப்பா, எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க உன்ன படிக்க வச்சிட்டோம். ஆனா இதுக்கு மேல எங்களால உன்னை படிக்க வைக்க முடியாது. ஆனால் ஏன் சொல்கிறீங்கப்பா? உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு காலேஜ் போகணுன்றது என்னோட கனவு. நான் நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்றேன். ஷேகர் சொன்னதை கேட்டுட்டு ஷேகரோட அம்மா அனிதா ரொம்ப அன்பான பார்வையில் ஷேகரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லா அப்பா அம்மாவும் இதைத்தான் ஆசைப்பட்றாங்க. தன்னோட பையன் பெரியவனாகி நல்ல காலேஜுக்கு போகணும், தன்னோட அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உனக்கே தெரியும், உன்னோட அப்பா கூலி வேலை செஞ்சு உன்னை இது வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு. காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய சுமையை அவரால் இனிமே ஏற்றுக்க முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு அப்பாவோட வழி நல்லா புரியுது. எனக்கு நல்லா தெரியும், அப்பா ஒரு ரூபாவாக சேர்த்து வச்சு தான் என்னை இவ்வளோ படிக்க வச்சிருக்காரு. இப்போது நான் பெரியவன் ஆயிட்டேன். நான் இவ்வளோ நாளாக நல்லா படித்ததை வச்சுக்கிட்டு நான் சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுத்து என்னோட காலேஜுக்கு தேவையான ஃபீஸை என்னால் கட்ட முடியும். இந்த கிராமத்துலேயே நீ மட்டும்தான்ப்பா என்டர் பண்ணியிருக்க. இல்லைனா உனக்கே நல்லா தெரியும், நம்ம கிராமத்து தலைவர் எந்த ஒரு அப்பா அம்மாவையும் அவங்களோட பிள்ளைங்க படிக்கிறத அவர் விரும்ப மாட்டாருன்னு. இந்த கிராமத்தில் எந்த ஒரு அப்பா அம்மாவும் தன்னோட குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சா அந்த தலைவர் அவங்களோட காதில் தப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உன்னோட அம்மா சொல்றது சரிதான்ப்பா, ஜனங்க எல்லாரும் படிப்போட நன்மையை பத்தி சொல்றாங்க. ஆனா நம்ம கிராமத்து தலைவர் இருக்காரு, படிப்போட கஷ்டங்களை பத்தி மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ஏழை ஆயிடுவாங்களாம், எந்த வேலையும் கிடைக்காதான், வேலை தேடி வேலை தேடி கஷ்டப்படணும்னு சொல்றாரு. அப்புறம் படிச்சவங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது பிடிக்காதுன்னு சொல்றாரு. கண்ணா, நீ இனிமே உன் அப்பாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க அப்பாவுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சுப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா, அப்பா நல்லா ஓய்வெடுக்கணும்னு எனக்கு மட்டும் விருப்பம் இல்லையா என்ன? இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? நானும் அப்பாவை மாதிரியே கூலி வேலை செய்யணுமா? இல்லம்மா, நான் வேற ஏதாவது வித்தியாசமா செய்ய நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு ஷேகர் அங்கிருந்து போயிட்டான். கமலா பிரசாத் தன்னுடைய மனைவியை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் புதுசா ஏதோ வித்தியாசமா செய்ய நினைக்கிறான். இதுல தப்பு என்ன இருக்கு? என்னோட மனசு என்ன சொல்லுதுன்னா, என் பையன் கண்டிப்பா ஏதாவது நல்லதா தான் பண்ணுவான். மறுநாள் ஷேகர் தன்னோட பேக பேக் பண்ணிக்கிட்டு சிட்டிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தான். எங்கப்பா கிளம்பிட்ட ஷேகர்? நான் சிட்டிக்கு போறேம்மா. சிட்டியில என்னோட ஃப்ரெண்டு நித்தின் இருக்கான், நான் அவன் கூட சேர்ந்து அவனோட ரூம்லயே தங்கிக்கிறேன். அப்புறம் அங்க எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பசங்களும் எனக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லா விஷயமும் சரியானதுக்கு அப்புறமா நான் எல்லா மாசமும் உங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்பி வைக்கிறேன், சரியா? இப்படி சொல்லிட்டு ஷேகர் வீட்டை விட்டு கிளம்பி போனான். ஷேகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போயிருப்பான். அப்பதான் அந்த இடத்துக்கு கிராமத்தோட தலைவர் நடந்து அங்க வந்தாரு. ஷேகரை பார்த்துட்டு தலைவர் ஷேகர் கிட்ட கிண்டல் பண்ற மாதிரி என்ன சொன்னாருன்னா, என்ன விஷயம் ஷேகர், எங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க? நான் சிட்டிக்கு போறேன் தலைவரே. ஆ, எனக்கும் தெரியும், நீ சிட்டிக்கு போய் காலேஜில் சேரணும்னு ஆசைப்படுறியாமே. இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாதுல்ல. அப்பா கூலி வேலை பார்த்து பார்த்து வயசாகி போய் நிக்கிறாரு. நீ அவருக்கு உதவி பண்றதுக்கு பதிலா சிட்டிக்கு போய் ஊர் சுத்தணும்னு நினைக்கிறியா? நீங்க உங்க வேலையை பாருங்க தலைவரே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் என்னோட அப்பாவை மாதிரியே வாழ்க்கை முழுக்க கூலி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் என்னோட வருங்கால சந்ததிக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு ஷேகர் பஸ்ல ஏறிட்டான். அப்புறம் சில மணி நேரத்துல அவன் சிட்டிக்கு போய் சேர்ந்தான். சிட்டில அவன் தன்னுடைய நண்பன் நிதின் கிட்ட போய் சேர்ந்தான். திடீர்னு அவன் அங்க பார்த்ததும் நிதின் அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன விஷயம் ஷேகர், நீ என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? ஷேகர் எல்லா விஷயங்களையும் நிதின் கிட்ட சொன்னான். இது என்னவோ எனக்கு சரியாவே படல தெரியுமா, ஆனா என்னால உனக்கு இப்ப உதவி பண்ண முடியாதே. ஏன்னா என்னோட ரூம் பார்ட்னர் இன்னும் ரெண்டு நாள்ல இந்த இடத்துக்கு வந்துருவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்க தரையிலேயே போர்வை விரிச்சு இதிலே படுத்துக்குவேன். எப்படியும் நீயும் உன்னோட ரூம் பார்ட்னரும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுவீங்க. நான் காலையிலயும் ஈவினிங்கும் பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் உன் கூட சேர்ந்து காலேஜுக்கும் வந்துடுவேன். ஐ எம் சாரி ஷேகர், இந்த விஷயம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா உண்மை என்னன்னா மூணு பேரும் ஒரே ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. நீ இங்க இருந்து போனாதான் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன இருந்தாலும் நீ உன்னோட அம்மா அப்பாவை கிராமத்திலே விட்டு இங்க வர்றது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். போய் அவங்க கூட சேர்ந்து கூலி வேலை பாரு. ஷேகர் முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான். அப்புறம் ஃபுட்பாத்ல உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான்.
ஒருவேளை கிராமத்துக்கு திரும்பி போயிட்டா அங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. எங்க போறது? சேகர் ரொம்ப நேரமா பயங்கரமான யோசனையில புலம்பிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வயசான ஆளு சேகர் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, நான் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன்பா, நீ ஃபுட்பாத்ல தனியா உட்காந்துகிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனை இருந்தா என் கிட்ட சொல்லு. சேகர் அந்த வயசானவரை பார்த்ததும் அவனுக்கு அவரை தன்னோட அப்பா மாதிரி தெரிஞ்சது. சேகர் எல்லா விஷயங்களையும் அந்த வயசான ஆளுகிட்ட சொன்னான். அதாவது எப்படி தன்னோட நண்பன் நிதின் அவனை அவமானப்படுத்தி ரூமை விட்டு வெளியே அனுப்பிச்சான. நீ ஏன்பா படிச்சு மட்டும்தான் பெரிய ஆளாகணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்க? இப்போ உலகம் ரொம்ப மாறிடுச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. படிப்பு நிஜமாவே ரொம்ப முக்கியம்தான்ப்பா, ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அப்புறம் பெரிய பெரிய கம்பெனியோட முதலாளிங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில ரொம்பவே கம்மியாக தான் படிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு பீட்சா கடை இருக்கு, உனக்கு வேணும்னா நீ என் கடையிலேயே வந்து வேலை பாரு, அப்புறம் ராத்திரியில நீ அங்கேயே தங்கிக்கலாம். இப்படி பண்ணா நீ உன் கிராமத்துக்கு திரும்பி போக வேண்டியிருக்காது. சேகருக்கு அந்த வயசான மனுஷன் சொன்னது ரொம்பவே பிடிச்சு போச்சு. அந்த நாளைக்கு அப்புறமா சேகர் அந்த வயசான மனிதரோட கடையில டெலிவரி பாய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். அவன் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி பீஸா டெலிவரி பண்ணுவான். அப்புறம் ராத்திரி சமயத்துல அந்த வயசான மனிதர் கடையை மூடிட்டு போனதுக்கு அப்புறமா சேகர் அவருடைய கடையிலேயே உக்காந்து ராத்திரி முழுக்க படிப்பான். மெல்ல மெல்ல சேகருக்கும் புரிய ஆரம்பிச்சது, அதாவது படிப்பும் வியாபாரமும் ரெண்டும் வெவ்வேறு விஷயங்கள்னு. ஒரு நாள் சேகர் அந்த வயசான ஆளுகிட்ட சொன்னான், நான் பீட்சா கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆ கண்டிப்பாப்பா, இன்னைக்கே நீ போய் கிச்சன்ல வேலைய பாரு. சேகர் கொஞ்ச நாள்லயே ரொம்ப நல்லா பீட்சா பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் கையால செஞ்ச அந்த பீட்சா மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. சேகர் இப்போ கொஞ்சம் பணத்தை சேர்த்து தன்னோட அப்பா அம்மாவுக்கு மணி ஆர்டரும் பண்ணி அனுப்புவான். திடீர்னு அந்த வயசான மனிதர் இறந்து போயிட்டாரு. அந்த வயசானவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த வயசான மனிதரோட பையன் சேகர் கிட்ட சொன்னான், எனக்கு உன்ன ஆரம்பத்துல இருந்து சுத்தமா பிடிக்கல, என்னோட அப்பா அப்படி உன்கிட்ட என்ன நல்ல விஷயத்தை பாத்துட்டாருன்னு தெரியல, மொத்த கடையையும் உன்னையே பாத்துக்க சொல்றாரு, நீ இங்க இருந்து வெளியே போயிடு. அப்படி பண்ணிடாதீங்க, நீங்க என்ன கடையில இருந்து வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்க போறது? அட நீ எங்க வேணும்னாலும் போ, அதனால எனக்கு என்ன, எப்படியும் உனக்கு பீட்சா பண்ண தெரிஞ்சிருச்சுல, நீ வேற எங்கேயாவது போய் பீட்சா பண்ணு. ஆனா இன்னொரு தடவை என்னோட கடை பக்கம் மட்டும் வந்துடாத, போ கிளம்பிங்க இருந்து. சேகர் எதுவும் பேசாம தன்னோட பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததும் அவன் மறுபடியும் அதே ஃபுட்பாத்துக்கு போனான். அந்த இடத்துலதான் முதல் தடவையா அந்த வயசான மனிதரை அவன் சந்திச்சான். நான் தோல்விய ஒத்துக்க மாட்டேன், என் கையால செய்யற பீட்சா சிட்டில இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நானே என்னோட சொந்த கடையை தொடங்கணும்னு சொன்னாங்க. நான் எதுக்காக அவங்க கிட்ட உதவி கேட்க கூடாது? இப்பவே நான் என்னோட வியாபாரத்தை நானே ஆரம்பிக்க போறேன், யார் முன்னாடியும் போய் அவங்க கிட்ட கையேந்த கூடாது. இப்படி சொல்லிட்டு சேகர் எங்கெல்லாம் அவன் பீட்சா டெலிவரி பண்ணானோ அந்த இடத்தெல்லாம் அவன் தேடி போக ஆரம்பிச்சான். சேகரோட நல்ல குணங்களை பார்த்துட்டு எல்லாரும் அவனுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே சேகர் அந்த சிட்டியில ஒரு சின்ன கடைய வாடகைக்கு எடுத்து அதுல பீட்சாவை செய்ய ஆரம்பிச்சான். ஆனா சேகரோட கடையில வியாபாரம் நடக்கல, ஏன்னா சிட்டியில பிராண்டட் பீட்சா சாப்பிடுற ஜனங்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்தது. சேகர் இதே கவலையோட ராத்திரி சமயத்துல ரொம்ப பழைய ஒரு பேக்கரியோட வாசல்ல உட்கார்ந்து இருந்தான். அப்பதான் ஒரு ஆளோட குரல் அவனோட காதுல கேட்டுச்சு. நீ யாருப்பா? என்னோட பேரு சேகர், நீங்க யாரு? என்னோட பேரு மோகன்லால். அந்த பேக்கரி இருக்குல்ல, நான் ரொம்ப நேரமா பாத்துட்டு தான் இருக்கேன், அந்த பேக்கரி மூடியே தானே இருக்கு? என்னோட பேக்கரி ராத்திரியில தான் ஓபன் பண்ணுவோம், என்னோட பேக்கரியில வடை பாவ் ரொம்பவே சூப்பரா செய்வோம். சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றதுயா, நான் பீட்சா செஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கடன் வாங்கி வாடகைக்கு ஒரு கடை எடுத்தேன், ஆனா ஏன்னே தெரியல என்னோட பீட்சாவை ஜனங்க வாங்கவே இல்லை. ஏன்னா நீ புதுசா ஏதாவது ஐட்டம் பண்ணணும்ப்பா, நீ ஏன் வடை பாவ் பீட்சா ட்ரை பண்ண கூடாது? வடை பாவ் பீட்சாவா? நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஐயா? நான் முதல் தடவையா இதை பத்தி கேள்விப்படுறேன். எனக்கு உன்னோட சுபாவம் ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். எனக்கு வடை பாவ் செய்யறதுக்கு ரொம்ப சுலபமான வழிமுறைகள்லாம் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வடை பாவ் பீட்சா செய்யறதுக்கான வழிமுறைய வெளிநாட்டுல போய் கத்துக்கிட்டு வந்தேன். உனக்கு வேணும்னா நான் உனக்கு அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறேன், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் ஐயா? என்னோட இந்த வடை பாவ் செய்யற வழிமுறையால நீ எப்பவுமே
என்னோட பேக்கரியில மட்டும்தான் வடா பாவ பீட்சாவை செய்யணும். ஆனா உங்ககிட்ட இருந்து வடா பாவை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லையே. ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் உனக்கு கடன் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இதுக்கு என்ன கேரண்டி இருக்குங்க ஐயா? வடா பாவ் பீட்சா விற்குமா விற்காதா தெரியாதே. கண்டிப்பா விற்கும்பா, போக போக கொஞ்ச நாள்லயே உன்னோட வாழ்க்கையே மாறிடும். இப்படி சொல்லிட்டு மோகன்லால் சேகரை அந்த பேக்கரிக்குள்ள கூட்டிட்டு போனாரு. சேகர் பார்த்த போது அந்த பேக்கரி உள்ள ரொம்ப பெருசா இருந்தது. ஆனா அந்த பேக்கரிக்குள்ள ஒரு ஆள் கூட வேலை செய்யல. அங்க மிஷின் மட்டுமே வேலை செஞ்சுகிட்டு இருந்தது. அது ஆட்டோமேட்டிக் முறையில வடை பாவை தயாரிச்சு அனுப்பிக்கிட்டு இருந்தது. ஐயா, இங்க வேலை செய்யறவங்க யாருமே இல்ல. அப்புறம் இவ்வளவு பெரிய மிஷினோட சத்தமும் வெளியே கொஞ்சம் கூட கேட்கல. இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லா விஷயமும் புரியும். மோகன்லால் அந்த பேக்கரிக்குள்ள வடா பாவை எப்படி செய்யறதுக்கான வழிமுறைய சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல சேகருக்கு புரிஞ்சிருச்சு. சேகர் நிறைய வடா பாவங்களை வாங்கிக்கிட்டு தன்னோட கடைக்கு போனான். அப்புறம் காலைக்குள்ள நிறைய வடா பாவ் பீட்சாவை ரெடி பண்ணி தயாரா வச்சான். அதோட வாசனை மனம் ரொம்ப தூரம் வரைக்கும் வீசுச்சு. பைக் சவாரி பண்ணிக்கிட்டு அந்த வழியா போன ஒருத்தன் திடீர்னு சேகரோட கடைக்கு முன்னாடி பைக்கை நிறுத்திட்டு வந்து நின்னான். இங்க இருந்து ரொம்ப அருமையான வாசனை வருதே. இது வடா பாவ் பீட்சாவோட வாசனை. நான் இப்படி ஒரு பீட்சாவை பத்தி முதல் தடவையா கேள்விப்படுறேனே, கொடுங்க நானும் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். சேகர் ஒரு வடா பாவ் பீட்சாவை அவன் கையில கொடுத்தான். அந்த பீட்சாவை சாப்பிட்டு அந்த இளைஞர் ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சான். நான் சொல்றத நம்புங்க, எனக்கு பீட்சா சாப்பிடணும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இவ்வளவு சுவையான பீட்சாவை நான் எப்பவும் சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா? இது வடா பாவ் பீட்சா சார், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், உங்களோட இந்த வடா பாவ் பீட்சாவை பத்தி நான் கண்டிப்பா நியூஸ்ல சொல்லுவேன் பாருங்க. இப்படி சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நாள்ல மெல்ல மெல்ல சேகரோட வடா பாவ் பீட்சா ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ சேகர் தனக்குன்னு சொந்தமான ஒரு நல்ல வீடு சிட்டில வாங்கிட்டான். சேகர் இப்போ MBAவும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஆனா இப்போ அவனுடைய முழு கவனமும் தன்னோட வடா பாவ் பீட்சா பிசினஸ் மேலதான் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பெனியோட முதலாளி சேகர் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, என்னோட பேரு எட்வர்ட், நான் அமெரிக்கால இருக்கேன். நான் உங்களோட வடா பாவ் பீட்சாவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க உங்க வடா பாவ் பீட்சாவோட ஒரு பிரான்ச்ச அமெரிக்காலையும் ஓபன் பண்ணுங்க. உண்மை என்னன்னா, நான் உங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணணும் நினைக்கிறேன். நிஜமாவே இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் சார். சேகர் எட்வர்ட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே சேகரோட வடா பாவ் பீட்சா வேர்ல்ட்லயே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்ல சேகருக்கு பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்டும் கிடைச்சது. அந்த அவார்டு கிடைச்ச சந்தோஷத்துல சேகரோட அப்பா அம்மா கிராம தலைவரோட சேகரை பாக்குறதுக்கு வந்தாங்க. எனக்கு அப்போல இருந்தே நம்பிக்கை இருந்துச்சுப்பா, நீ கண்டிப்பா பெருசா வித்தியாசமா பண்ணுவேன். என்னோட கண்களை என்னால நம்பவே முடியல. என்னோட பையன் இவ்ளோ பெரிய பிசினஸ்மேனா இருக்கானே. உங்க அப்பா சொல்றது ரொம்ப சரிதான்ப்பா. அன்னைக்கு நான் சொன்னத நீ கேக்கல, அத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னத நீ கேட்டிருந்தீனா, நீயும் உங்க அப்பா மாதிரி ஒரு கூலி தொழிலாளியா தான் இருந்திருப்ப. என்ன மன்னிச்சுடு சேகர், நான் ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். கடின உழைப்போட சேர்ந்து படிப்பும் சேர்ந்துச்சுன்னா அதோட வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. நீ நம்ம கிராமத்து பேருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டோட பேருக்கும் பெருமையை சேர்த்து வச்சிருக்க. உன்னை நினைச்சா பெருமையா இருக்குப்பா. சேகர் தலைவர் அப்புறம் தன்னோட அப்பா அம்மா கிட்ட என்ன சொன்னான்னா, என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் என்னோட நண்பன் மோகன்லால் சார் தான். ஒருவேளை அவரு அவரோட பேக்கரியில இருந்து எனக்கு வடா பாவை தரலன்னா என்னால இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்கவே முடியாது. இன்னைக்கும் அவரோட கம்பெனியில செய்யற வடா பாவு தான் என்னோட ஃபேக்டரிக்கு வந்துட்டு இருக்கு. அப்படி நீ அவருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும்ப்பா. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அவரை பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி போப்பா, நல்ல விஷயம் செய்ய காத்துட்டு இருக்க கூடாது. சேகர் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு அந்த பேக்கரி கிட்ட போனா. அவன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த பேக்கரி கிட்ட வந்திருந்தான். மோகன்லால் ரொம்ப நாளா சேகர் கிட்ட பேமெண்ட்டும் வாங்கல. ஆனா சேகர் பார்த்தபோது அந்த பேக்கரி கிட்ட யாருமே கிடையாது. அந்த பேக்கரி மூடி இருந்தது. சேகர் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த மூடப்பட்ட பேக்கரியே பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு மனிதரோட குரல் அவனுடைய காதுல கேட்டுச்சு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? என்னோட பேரு சேகர். எப்பவும் இந்த நேரத்துல மோகன்லால் ஐயா பேக்கரி கிட்ட தான் இருப்பாரு. ஆனா ஏன்னு தெரியல இன்னைக்கு அவர் பேக்கரி மூடி இருக்கே. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த பேக்கரி பல வருஷமா மூடிதான் இருக்கு. அப்புறம் எந்த மோகன்லால பத்தி நீங்க பேசுறீங்களோ அவரும் பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மோகன்லால் ஐயா 1950 தான் இந்த பேக்கரி முதலாளியா இருந்தாரு. நீங்க யாரு? நான் இங்க வந்து சுத்தம் பண்ற ஒரு தொழிலாளி. இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு ஒரு செக் எடுத்து சேகர் கிட்ட கொடுத்தாரு. பல மாசமா எனக்கு இந்த இடத்துல நிறைய செக்குங்க இந்த மாதிரி கிடைக்குது. இதுல யாரோ சேகர்ன்ற ஆளோட ஒரு சிக்னேச்சர் இருக்கு. அந்த ஆளு நீங்க தானா? அது நான் தான். உங்களுக்கு மூளை குழம்பி போச்சா? நீங்க யாரோட பேர்ல செக் எழுதி கொடுத்திருக்கீங்களோ அவர் இந்த உலகத்தை விட்டு 70 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. இப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு.
இப்போ சேகருக்கு எல்லா விஷயங்களும் நல்லா புரிய ஆரம்பிச்சது. அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அநேகமா அந்த வடாபாவ் எதால அவன் வடாபாவ் பெருசா செஞ்சிட்டு இருக்கானோ அது ஒரு அற்புதமான விஷயம்னு சேகர் ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்தான். ஆனா அவன் இன்னைக்கும் வடாபாவ் பெருசா செய்யறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவன். ஒரு சின்ன பையன் ரோடோரமா நியூஸ் பேப்பர்ஸ் வித்துட்டு இருக்கான். அந்த சின்ன பையனோட பேரு ரமன். இன்றைய சுட சுட செய்தி, சுட சுட செய்தி. அவன் எந்த இடத்துல நியூஸ் பேப்பர்ஸ் வித்துட்டு இருக்கானோ அந்த இடம் ரொம்பவே கூட்டமா இருந்தது. ஆனா ஒருத்தர் கூட ரமனை கண்டுக்கவே இல்ல. அப்பதான் ரமன் கிட்ட விக்ரம் என்றவர் ஒருத்தர் வந்தாரு. அவரு ரமன் கிட்ட இப்படி சொன்னாரு. அட சின்ன பையா, நியூஸ் பேப்பர் கொடு, இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கா? இந்தியா T20 வேர்ல்ட் கப்ல ஜெயிச்சிடுச்சு. உலகத்துல எல்லாரும் இந்தியாவை புகழ்ந்து பேசுறாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. நீ எந்த கிளாஸ்ல படிச்சிட்டே இருக்க? நான் ஸ்கூலுக்கே போகல, நியூஸ் பேப்பர் தான் வித்துட்டு இருப்பேன். நான் இதுவரை ஸ்கூலுக்கே போனதில்ல. விக்ரம்க்கு இந்த விஷயம் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா உனக்கு இப்போ படிக்க வேண்டிய வயசு. உங்க அப்பா அம்மா இந்த சின்ன வயசுலயே உன்னை வேலைக்கு அமுச்சு வச்சிருக்காங்க? இல்ல, அவங்களோட தப்பு எதுவும் இல்ல. ஏன்னா எங்க அப்பா இந்த உலகத்துல இல்ல. எங்க அப்பா நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. அப்புறம் எங்க அம்மா வீடு வீடா போய் பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாங்க. அது வச்சு வீடு பாத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உங்க அம்மாவுக்கு தெரியுமா இந்த மாதிரி ரோட்ல நீ பேப்பர் விக்கிறேன்னு? இல்ல, அவங்களுக்கு தெரியாது. நான் வேலைக்கு போகிறது அவங்களுக்கு இஷ்டமே இல்ல. ஆனா நான் அவங்களுக்கு உதவியா இருக்க விரும்புறேன். அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாங்க. போலீஸ் ரோடோரமா இருக்கிற எல்லா கடைகளையும் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ரமனோட கடையும் சின்னாபின்னம் ஆயிடுச்சு. போங்க போங்க, காலி பண்ணுங்க. இங்கிருந்து போங்க போங்க. விக்ரம் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அவரு ரமன் எங்க போயிட்டான்னு தேடிட்டு இருந்தாரு. ஆனா போலீஸ் மத்த கடைக்காரங்களோடவே ரமனையும் அவங்களோட போலீஸ் வண்டியில உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அட கடவுளே, அந்த சின்ன பையன் பாவம் அம்மாவுக்கு தெரியாம சம்பாரிச்சிட்டே இருந்தான். அவங்கள போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களே. நான் எப்படியாச்சு அவனை காப்பாத்தணும். விக்ரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் கிட்ட பேசினாரு. சார், இவங்க எல்லாரையும் எதுக்கு புடிச்சு வச்சிருக்கீங்க? பாவம் அவங்க பிசினஸ் சாந்தமா பண்ணாங்க. அட, இவங்க இல்லீகலா அவங்க கடை எல்லாத்தையும் ஃபுட்பாத்ல போட்டு வச்சிருக்காங்க. இதனால ஜாம் ஆயிருது. எங்களுக்கும் அவங்க வயிற்றுல அடிக்கணும்னு என்ன தலையெழுத்தா சொல்லு. மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. விக்ரம் போலீஸ் சொன்னது எல்லாத்தையும் கேட்டாரு. அப்புறம் ரமனை பார்த்தாரு. விக்ரம் போலீஸ் கிட்ட இப்படி சொன்னாரு. சார், அந்த பையனுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். பிளீஸ் அவனை விட்டுருங்க. அவங்க அம்மா வீட்டில் காத்துக்கிட்டே இருக்காங்க. அட, சரி சரி, இங்க சைன் போட்டு அவனை கூட்டிட்டு போ. விக்ரம் ரமனை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தாரு. உனக்கு பசிக்குமில்ல? அடிச்சிட்டாங்களா? சரி சரி சரி, வா, நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். அவரு ரமனை ஒரு ஃபுட் பிளாசாக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த ஃபுட் பிளாசா விக்ரமோட சொந்த ஃபுட் பிளாசா தான். அந்த இடத்துல பீஸா, பர்கர், அப்புறம் மோமோஸ் மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்கும். சொல்லு, நீ என்ன சாப்பிடுற? பீஸா சாப்பிடுறியா? சாப்பிடவல்ல? இல்ல, என்கிட்ட காசே இல்ல. நீங்க எனக்காக ஜாமீன் கொடுத்தீங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய உதவி. அட, இந்த ஃபுட் பிளாசா என்னோடது. நீ காசு கொடுக்க தேவையே இல்ல. என்ன சாப்பிட்டாலும் விருப்பப்பட்டு சாப்பிடலாம். நீ என்ன அண்ணனா நினைச்சுக்கோ. விக்ரம் ரமனுக்கு ஒரு பீஸாவை கொடுத்தாரு. ரமன் அந்த பீஸால இருந்து ஒரு சின்ன துண்டு வாயில வச்சுக்கிட்டு அத கீழே வச்சுட்டான். விக்ரம் இத பார்த்து ரமன் கிட்ட இப்படி கேட்டாரு. என்னாச்சு ரமன், இங்க உனக்கு பிடிக்கலையா? இந்த பீஸாவை நீ சாப்பிட்டதே இல்லையா? ரமன் தன்னோட தலைய ஆட்டினான். இப்படி தலையாட்டி அவனுக்கு அந்த பீஸா சுத்தமா பிடிக்கவே இல்லைன்ற விஷயத்த சொல்ல வந்தான். எனக்கு வீட்டுக்கு போகணும். எங்க அம்மாவும் எனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அது இதை விட ரொம்ப ருசியா இருக்கும். நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அட, நீ நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இனிலிருந்து நீ ரோட்ல பேப்பர் எல்லாம் விற்கவே வேண்டாம். நீ நாளைக்கு என்னோட ஃபுட் பிளாசாவுக்கு வந்துரு, நான் உனக்கு வேலை தரேன். சரி, நான் நாளைக்கு வரேன். விக்ரமும் அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு.
ஆனா அடுத்த நாள் காலையில அவரு சோஃபால உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. குழந்தை பாவம் அம்மாவுக்கு உதவி பண்ண நினைச்சான், சூழ்நிலை அவனை பாவம் இப்படி மாத்திருச்சு. விளையாட வேண்டிய வயசுல இப்படியா? பாவம் அவன் இன்னும் என்னவெல்லாம் பார்க்கணுமோ. அவன் வரட்டும், வந்து அவன் கிட்ட சொல்றேன், அவன் படிக்கிறதுக்கு எல்லாமே நான் உதவி பண்றேன்னு. அவன் நல்லா படிக்கணும். காலங்காத்தாலே ரமன் விக்ரமோட ஃபுட் பிளாசாக்கு வந்துட்டான். அவன் அங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இருந்தான். விக்ரம் ரமன் கிட்ட வந்து அவனோட படிப்புக்கான செலவை விக்ரமே பாத்துப்பாருன்னு சொன்னதுமே ரமன் இப்படி சொன்னான், இல்ல நான் என்னோட செலவுலயே படிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஏதாவது வேலைய கொடுத்தா மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்து உதவிய வாங்குவேன். நானும் உங்களுக்கு உதவியா இருக்க விரும்புறேன். அட, உனக்கு சுயமரியாதை அதிகமா இருக்கு, அது ரொம்ப நல்லது. ஆ சரி, சாயங்காலம் வந்து கிச்சன்ல வேலை பாரு, மிச்சம் இருக்கிற சாப்பாட வீட்டுக்கு எடுத்துட்டு போ, சரியா? ரமன் இதுக்கு ஒத்துக்கிட்டான். அன்னில இருந்து விக்ரமோட ஃபுட் பிளாசால வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு ராத்திரி தனியா உட்காந்து மிஞ்சி போன பிசாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த இடத்துக்கு விக்ரம் வந்தாரு. அவரோட பார்வை ரமன் சாப்பிடுற பிசா மேல பட்டது. ரமன், இது உனக்கு பிடிக்காது இல்ல? நீ அதுல என்ன போட்டு சாப்பிட்டுக்கிட்ட இருக்க? அது நல்லா இருக்கா? இத ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணிட்டு இங்கேயே விட்டுட்டாரு. எங்க அம்மா எனக்கு தர்பூசணிய சின்ன சின்னதா வெட்டி கொடுத்திருக்காங்க. நான் அந்த தர்பூசணி பீசஸ தான் பிசா மேல போட்டு சாப்பிட்டு இருக்கேன். இப்போ இத சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதோட டேஸ்டே கூடிடுச்சு. விக்ரம்க்கு ரமன் சொன்னது ரொம்பவே வித்தியாசமாவும் யூனிக்காவும் பட்டது. அவருக்கு இப்போ ஒரு புது விதமான பிசாவை தயார் செய்யணும்ன்ற ஐடியா வந்தது. விக்ரம் ராத்திரி முழுக்க உட்காந்து அந்த ஐடியா மேல ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் அடுத்த நாள் தர்பூஸ்னி பிசான்ற பெயரை வச்சு விக்ரம் ஒரு புது விதமான பிசாவை லான்ச் பண்ணாரு. இந்த பிசா ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் சில நாட்கள்லயே விக்ரமோட கடை தர்பூஸ்னி பிசாக்காக ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்க இருந்தெல்லாமோ கூட ஜனங்க விக்ரமோட தர்பூஸ்னி பிசாவை சாப்பிட வந்துட்டு இருந்தாங்க. விக்ரம் இதுக்கான கிரெடிட்டை ரமனுக்கு கொடுத்தாரு. ரமன், நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் பிசா எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு பாரு. தர்பூசணி பிசா பண்றதுக்கு நீ தான் ஐடியா கொடுத்த, அதனால நீ இங்க வேலை பார்க்க தேவையே இல்லை. இந்த பிசாவால எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா இதுக்கு நீ தான் பேட்டன்ட். நீ நல்லா படி, எங்க பேரை ஜொலிக்கவை, சரியா? ஓகே அண்ணா, அப்படியே செய்யறேன். அதுக்கப்புறம் ரமனோட படிப்பும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரமன் வாழ்க்கையில ரொம்பவே முன்னேற்றத்தை அடைஞ்சான். அவன் அவங்க அம்மாக்கும் அப்புறம் விக்ரம்க்கும் நல்ல பேரை வாங்கி கொடுத்தான். சோன்பூர் கிராமம் மூங்கில் விவசாயத்துக்கு பிரபலமா இருந்தது. பல வருஷமா அங்க வயல்கள்ல மூங்கில் நல்லா விளைச்சிட்டு இருந்தது. தினேஷ்கும் ஒரு சின்ன மூங்கில் விவசாய பூமி இருக்கு. அவரோட பையன் ராஜேஷும் அவர் கூடவே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். தம்பி ராஜேஷ், நமக்கு பேம்புக்கான ஆர்டர் வந்தது, அதை நீ கரெக்டா அனுப்பிட்டல்ல? ஆப்பா, அதை நான் நேத்து சாயந்தரமா அனுப்பிட்டேன். அவங்களுக்கு நேரத்துக்குள்ள ஆர்டர் போய் சேர்ந்துருச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நமக்கு காசு வந்துரும்பா. சாயந்தரம் ஆனதுமே தினேஷோட வீட்டு வெளியில மூங்கில்களால நிறைஞ்ச ஒரு ட்ரக் நின்னுட்டு இருந்தது. அட, இந்த ட்ரக் எதுக்கு திரும்பி வந்தது? இது பாம்பு மொத்தத்தையும் டெலிவரி பண்ணி காசு கொண்டு வரணும்ல. தினேஷ் தன்னோட பையன் ராஜேஷை கூப்பிட்டாரு. ராஜேஷ் வீட்டுக்குள்ள இருந்து வந்தான். ஆனா பாக்கிறதுக்கு ரொம்பவே சோகமா இருந்தான். ராஜேஷ், இங்க பாருப்பா, இந்த ட்ரக் திரும்பி வந்துருச்சு. ஹாப்பா, எனக்கு தெரியும், நம்ம சிட்டில வாங்குற பாம்புக்காரங்க கிட்ட இருந்து போன் வந்தது. அவங்களுக்கு நம்மள விட கம்மி ரேட்ல கிடைக்குதாம்ப்பா, அதனால அவங்க நம்ம கிட்ட பாம்பு வாங்க மாட்டாங்களாம். அட, முன்கூட்டி சொல்லாம எப்படி திடீர்னு இப்படி பண்ணுவாங்க? நமக்கு இப்ப காசு ரொம்பவே தேவைப்படுது இல்ல. இப்ப இந்த பாம்பூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் நம்ம? நீ அவங்க கிட்ட சொல்லி நம்ம பாம்பூஸ கம்மி ரேட்லயே தரோம்ட்டு. அட அப்பா, நான் எப்பயோ பேசிட்டேன், அவங்க இப்ப எந்த நிலைமையிலயும் நம்மளுடைய பாம்பூஸ் வாங்க விருப்பப்படலப்பா. நான் அவங்களுக்கு இப்படி கூட சொன்னேன், நாங்க உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே தரோம்ட்டு, ஆனாலும் கேக்கல, என்ன பண்றதுன்னே தெரியல. தினேஷ்கும் ராஜேஷ்கும் இந்த ஆர்டர்ல இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளாவே அவங்களோட பிசினஸ் கொஞ்சம் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்தது. இப்போ இவ்வளோ பெரிய ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிட்டதுனால அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் ரொம்பவே இருட்டா தென்பட்டது. ஒரு நாள் ராஜேஷ் அவங்க அப்பா தினேஷ் கிட்ட போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான்.
ஐயோ அப்பா, நீங்க ஒன்றும் பதத்தப்படாதீங்க. நான் எல்லாமே யோசிச்சு வச்சுட்டேன். இந்த பேம்பு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு. என்ன பண்ணலடா தம்பி? எனக்கும் எந்த விதமான யோசனையும் வர மாட்டேங்குதுப்பா. நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட உதவிக்காக ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனா யாருமே நமக்கு உதவி பண்ண தயாரா இல்லை. இப்ப யாரோட நிலைமையும் அவ்வளவா நல்லா இல்லை. பேம்புவோட ரேட்டு மார்க்கெட்ல குறையுது. ஆம்பா, இப்ப நானும் அதான் யோசிச்சேன். நம்ம பேம்புவோட வியாபாரம் பண்ண வேணானு. டேய், நமக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா? நம்ம வேற என்ன பண்ண முடியும்? அது வந்தப்பா, நம்ம பீஸா பண்ணலாமே. என்னது, பீஸாவா? அது எப்படி? அப்பா, சிட்டில என்னோட நண்பன் கிட்ட இருந்து போன் வந்தது. அவனுக்கு நம்மளுடைய நிலைமை பத்தி சொன்ன. அவன் நல்ல ஐடியா கொடுத்துருக்கான். சிட்டில பீஸா கிரேஸ் அதிகம். விதவிதமான பீஸா எல்லாம் கிடைக்கும். அது எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் பீஸா இருக்கு. அதுதான் பேம்பு பீஸா. அத பேம்பு உள்ள இருந்து எடுத்து பீஸாவா தயார் பண்ணுவாங்க. நாமளும் பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம்ப்பா. ஆனா தம்பி, நமக்கு இந்த விஷயத்த பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது இல்ல? ஆனா அப்பா, நீங்க ஒன்னும் பதத்தப்படாதீங்க. என்னோட நண்பன் சொன்ன, அவன் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவானு. ராஜேஷ் தினேஷ் கூட சேர்ந்து மூங்கில் பீஸாக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவன் மூங்கில்ல பீஸா செய்யறத கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு கடை திறக்கணும்னு ராஜேஷ் முடிவெடுத்தான். அப்புறம் ராஜேஷும் தினேஷும் சேர்ந்து மூங்கிலாலேயே ஒரு சின்ன ஹோட்டலை ரெடி பண்ணாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கதவுகள்ல இருந்து ஜன்னல், டேபிள், சேர், இப்படி எல்லாமே மூங்கிலாலேயே செய்யப்பட்டிருந்தது. ஹோட்டல் ஆரம்பிச்ச புதுசுல பெருசா யாருமே வரல. ஆனா ஒரு நாள் ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹோட்டலுக்கு வந்தாங்க. டேய் மாமே, சுரேஷி, இந்த ஹோட்டலை பாத்தியா? எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஃபுல்லா பேம்பு வேலை பண்ணாங்க. இங்க பாத்தியா, இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே பேம்பு பீஸா. வாடா. சரிடா மச்சான், வாடா உள்ள போலாம். போய் உங்களோட பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம். சரியா? சரிடா, நான் தான் ஆர்டர் போட போறேன். சுரேஷ் அப்புறம் விவேக் ரெண்டு மூங்கில் பீஸாவை ஆர்டர் பண்ணாங்க. டேய் மச்சா, விவேக், இங்க பாத்தியாடா, இந்த கடை முழுக்க இருக்கிற பொருள் எல்லாமே பேம்பு வாழத்தான் ரெடி பண்ணானுங்க. அதடா இங்க பாரு, அந்த பேம்பு ஸ்டீல் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான். ஆனா இந்த ஹோட்டல்ல பாரு, எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி தானே. இந்த கடை மாதிரி நாமளும் எக்கோ ஃப்ரெண்ட்லி பொருட்களை தான் யூஸ் பண்ணணும். நான் நேரா போய் ஹோட்டல் ஓனர் கிட்ட பேச போறேன். அவருக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி தட்டுச்சுன்னு. விவேக்கும் சுரேஷும் தினேஷ கூப்பிட்டு இத பத்தி விசாரிச்சாங்க. உங்க ஹோட்டல் எல்லாம் சிறப்பா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி வந்தது? தினேஷ் அந்த ரெண்டு பசங்களுக்கும் அவரோட முழு கதையை சொன்னாரு. தினேஷ்க்கும் விவேக்கும் அவரோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சது. உங்களோட பிசினஸ் நல்லா தானே ஓடுது? எல்லாமே நல்லபடியா தானே போகுது? இத பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவா பிசினஸ் ஓட மாட்டேங்குது. ஆனா என்னோட முழு முயற்சியும் உபயோகித்து நான் இந்த கடையை நல்லாவே டெவலப் பண்ணுவேன். நீங்க ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க. உங்க பிசினஸ் எல்லாமே கண்டிப்பா ப்ராஃபிட்ல போகும். அதுக்கு நாங்க உதவி செய்யலாம்னு விருப்பப்படுறோங்க. எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல நாங்க புதுசு புதுசா விஷயத்த போடுவோம். நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோட்டல் பத்தி நாங்க எங்களோட யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா விளம்பரத்தை பண்ணுவோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும். இந்த விதமா மக்களுக்கும் மற்றும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட கடை பத்தி நல்லாவே தெரிய வருங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் ஃபேமஸ் ஆவீங்க. சுரேஷ் அப்புறம் விவேக் அந்த மூங்கில் பீஸாவை சாப்பிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே அந்த பீஸா ரொம்பவே பிடிச்சு போச்சு. ரெண்டு பேரும் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் 10 மூங்கில் பீஸாவை பார்சல் பண்ண சொன்னாங்க. அடுத்த நாள் அவங்க அவங்களோட முழு டீமை கூட்டிக்கிட்டு தினேஷோட மூங்கில் ஹோட்டல் பத்தி ஒரு நல்ல வீடியோவை செஞ்சாங்க. அப்புறம் மூங்கில் பீஸாவை தயார் செய்யற விதத்தையும் அவங்க ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய ரொம்பவே முயற்சி பண்றீங்க. நாங்க உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரமோட் பண்றது எங்க கடமை. எங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுச்சூழலை காப்பாத்துற ஹோட்டல்கள் ரொம்பவே அவசியம். அதனாலதான் நாங்க ப்ரமோட் பண்றோம். இந்த வீடியோவால எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறோம். டேய் மச்சான், இந்த பேம்பு பீஸா ரெசிபி வீடியோ 1 மணி நேரத்தில் 1,00,000 வியூஸ் வந்ததுடா. 10,000 லைக், அது மட்டும் இல்லாமல் 1,000 கமெண்ட் வந்திருக்கு. இந்த வீடியோ தான்டா நம்ம சேனல்லையே ரொம்பவே பாப்புலரான வீடியோ. இப்போ இந்த பேம்பு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோட்டலெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அங்கிள், நீங்கள் இப்போ ஃபேமஸ் ஆகுறீங்க. இப்படி அப்பாவும் பையனும் சேர்ந்து ஆரம்பிச்ச மூங்கில் ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மிச்ச சிட்டிஸ்லயும் பிரான்சஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேம்பு ஹோட்டல் அப்புறம் பீஸாவை அவங்க நாடு முழுக்க ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க.